மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தேர்தலை புறக்கணித்து 1000-க்கும் மேற்பட்டோர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை சீர்காழி அருகே கீழ மூவர்கரை கிராம மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தேர்தலை புறக்கணித்து 1000-க்கும் மேற்பட்டோர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை சீர்காழி அருகே மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் செல்வகுமார் வழங்க கேட்கலாம். செல்வகுமார், மீனவர்கள் தரப்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது, விவரங்கள் என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழமூவர்கரை கிராமத்தில் வந்து சுமார் 800-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கே வந்து 2000-க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லைன்னா இன்னைக்கு வந்து கடலில் இறங்கி இப்போ கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவங்களுக்கு வந்து சாலை வசதி, மீன்பிடி ஏலந்தளம், கூண்டில் வளைவு போன்ற மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்தவித அடிப்படை வசதியும் இதுவரை செய்து தரப்படவில்லைன்னு வரை நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து சுமார் 1000-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து ஒன்று திரண்டு கடலில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த போராட்டத்தின் வாயிலாக அவங்க வந்து தங்கள் கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும், இல்லை என்றால் தங்களது ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு எல்லாத்தையும் அரசிடம் ஒப்படைத்தோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரவங்க கூறுகின்றனர். ஆதரவு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார்.